அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நஹமதுல்லாஹில் கரீம் கண்ணியத்திற்குரிய இந்நாள் ஒரு பொன்னாள் என்ற தளத்தில் இணைந்திருக்கும் நன்மக்களே நம்முடைய தரித்திரங்கள் நீக்கப்பட்டு இறை அருளை பெற்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்களது துவாவை பெறுகிற கோலத்தில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி நல்ல பல செய்திகள் நமது கல்புக்கு வெளிச்சமாகவும் உடலுக்கு ஆரோக்கியமாகவும் உங்களது துவாவை நாடிய நிலையிலும் நான் இங்கு பதிவிடுகிறேன் அனசுபின் மாலிக் ரதியில் தாகோ அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு செய்தி ஹாக்கிமில் இடம்பெறுகிறது

அல்லாஹ் அல்லாஹ் இன்னி வல் யா யா ஜலாலி இதன் பொருள் என்ன நான் உன்னிடத்தில் உனக்கே சொந்தமான எல்லா புகழின் பொருட்டாலும் கேட்கிறேன் உன்னைத் தவிர வணங்குதற்குரியவன் எவருமே இல்லை நீ வானங்கள் பூமியை முன்மாதிரியின்றி படைத்திருக்கிறாய் மாண்பு மகத்துவம் வெகுமதி உபகாரம் இவற்றின் உரிமையாளனே என்றென்றும் உயிர் வாழ்பவனே அனைத்தையும் நிலைநாட்டுபவனே என்று தம் துவாவில் சொல்லிக் கொண்டார் நபிகள் செல்லல்லாஹோ அலைகிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் لقد دعا பிஸ்மில்லாஹில் الله الاعظم الذي اذا دعى به اجاب واذا سئل به اعطى اذا பொருள் என்ன நபியவர்கள் சொன்னார்கள் இவர் எத்தகைய மகத்துவம் மிகுந்த பெயர்களின் பொருட்டால் துவா கேட்டிருக்கிறார் தெரியுமா எத்தகைய மகத்துவமிக்க பெயரின் பொருட்டால் எப்போது துவா கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ எப்போது யாசித்தாலும் அல்லாஹ் நிறைவேற்றுவானோ அத்தகைய அல்லாஹுவின் மகத்துவமிக்க மிகுந்த பெயரால் இவர் துவா செய்திருக்கிறார் என்று நபிகள் சல்லல்லா அலே செல்ல சொன்னாங்க அப்போ இந்த வாசகங்களோடு துவா செய்யும் பொழுது அல்லாஹ் நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்பது விளக்கப்படுகிறது எனவே இந்த துவாவை இந்த வாசகத்தை நான் மறுமுறை சொல்கிறேன் தாங்கள் மனனம் செய்து கொள்ள வேண்டும் اللهم إني أسألك بأن لك الحمد لا إله إلا أنت بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم إن بغاهم اللورهري إذا يورد بالامبر وماهر وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته